தேச துரோக வழக்கில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றவாளி என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் இந்திய அரசுக்கு எதிராகவும் பேசியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திமுக ஆட்சி காலத்தில் 2009 புத்தக வெளியீட்டு விழாவில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக வைகோ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தது. கடந்த 2009 பதிவான வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தேச துரோக வழக்கில் வைகோ குற்றவாளி என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தண்டனையை இன்றே வழங்குமாறு நீதிமன்றத்தில் வைகோ கோரிக்கை வைத்தார். வைகோவுக்கு 10,000 ரூபாய் அபராதமும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது.